நீலகிரி மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை அதிமுக குரடாகுமான எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 4 நகராட்சிகள், 11 பேரூராட்சிகள் ஆகிய தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி நீலகிரி அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக குரடாகுமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டார். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு குறித்து வாக்காளர்களிடம் எடுத்துரைத்து அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்னாள் எம்பிக்கள் கே ஆர் அர்ஜுனன், கோபாலகிருஷ்ணன், குன்னூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சாந்தி ராமு, கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்துக்கு அம்மாவுடைய அரசு கொடுத்திருக்கிறது. எடப்பாடி அரசிடம் பல்வேறு திட்டங்களை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நகராட்சி, அதே போல பேரூராட்சி, ஊராட்சிகளுக்கு அதிகமான திட்டங்களை நிதியை பெற்று தந்து பணிகளை செய்திருக்கிறோம். சாலைகள், பாலங்கள், அதே போல எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரியை பெற்று தந்தவர். இங்கு இருக்கக்கூடிய 2009 நிலசரி வரும்போது அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் வீடு கொடுக்காமல் அவர்களுக்கும் அடுக்குமாடி வீடுகளும் கட்டித்தந்து முழுமையாக நீலகிரி மாவட்டத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கிறோம்.